வேதாகம புதிர் விளையாட்டு பகுதி 41 இரண்டு நாளாகமும் பொது அறிவு கேள்வி பதில். கேள்வி: இரண்டு நாளாகமும் புத்தகத்தின் கருப்பொருள் என்ன? பதில்: யூதாவின் மேன்மை. கேள்வி: இரண்டு நாளாகமும் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பதில்: எபிரேயம். கேள்வி: இரண்டு நாளாகமும் புத்தகத்தை எழுதியவர் யார்? பதில்: எஸ்ரா. கேள்வி: இரண்டு நாளாகமும் எழுதப்பட்ட இடம் எது? பதில்: பாலஸ்தீனம். கேள்வி: இரண்டு நாளாகமும் எழுதப்பட்ட ஆண்டு எது? பதில்: கிமு 500. கேள்வி: இரண்டு நாளாகமும் புத்தகத்தில் நடந்த சம்பவங்களின் காலம் எது? பதில்: கிமு 1051 முதல் 586 வரை. கேள்வி: இரண்டு நாளாகமும் புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? பதில்: 36. கேள்வி: இரண்டு நாளாகமும் புத்தகத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன? பதில்: 822. கேள்வி: இரண்டு நாளாகமும் புத்தகத்தில் பெரிய அதிகாரம் எது? பதில்: 6. கேள்வி: இரண்டு நாளாகமும் புத்தகத்தில் சிறிய அதிகாரம் எது? பதில்: 27. கேள்வி: இரண்டு நாளாகமும் புத்தகத்தின் தன்மை என்ன? பதில்: வரலாற்று நூல். கேள்வி: கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமான போது சாலமோன் கர்த்தரிடம் கேட்டது என்ன? பதில்: ஞானம், அறிவு. கேள்வி: யோசியாவின் மரணத்திற்காக அழுது புலம்பிய தீர்க்கதரிசி யார்? பதில்: எரேமியா. கேள்வி: கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது, உமக்கு லேசான காரியம் என்று சொன்னது யார்? பதில்: ஆசா. கேள்வி: வெள்ளாண்மை பிரியனாயிருந்தவன் யார்? பதில்: உசியா.
கேள்வி: கர்த்தருடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யும் போது எத்தனை ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதினார்கள்? பதில்: 120. கேள்வி: கர்த்தருடைய ஆலயத்தை இழிவுபடுத்தியதால் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட ராஜா யார்? பதில்: உசியா. கேள்வி: கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இல்கியா கண்டெடுத்த போது அதை யாரிடம் கொடுத்தார்? பதில்: சாப்பான். கேள்வி: யூதர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறைபிடிக்கப்பட்டார்கள்? பதில்: 70. கேள்வி: எருசலேமில் ஆலயத்தை மீண்டும் கட்ட கட்டளையிட்ட ராஜா யார்? பதில்: போரேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.